நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, கரிபியன் ப்ரீமியர் லீக்ல வந்து ரஷித் கானுடைய உதவியிலேருந்து ரசல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா தப்பிச்சிருக்காரு. அந்த ஒரு வீடியோ வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரலாகி வந்துட்டு இருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். கரிபியன் ப்ரீமியர் லீக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அணியுடைய ஆல்ரவுண்டரான ரஷித் கான் வந்து பார்படாஸ் ட்ரைட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு அணிக்காக வந்து விளையாடுறாரு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரசல் வந்து ஜமைக்கா தல்லவாஸ் அப்படிங்கிற ஒரு அணிக்காக வந்து விளையாடுறாரு. இந்த ரெண்டு அணிகளும் மோதக்கூடிய போட்டி வந்து நடந்திருக்கு. அந்த போட்டியில் வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று வந்து நடந்திருக்கு. அதாவது வந்து ரஷித் கான் வீசின பாலில் பார்த்தீங்க அப்படின்னா ரசல் வந்து பாலை வந்து சிக்ஸ் அடிக்க முயற்சி பண்ணிப்பாரு. ஆனால் பால் வந்து மிஸ் ஆயிருக்கும். பால் பார்த்தீங்க அப்படின்னா ரசலை தாண்டி போய் ஸ்டெம்பில் வந்து பட்டிருக்கும். அதேமாதிரி ஸ்டெம்பில் இருக்கக்கூடிய லைட்ஸ் வந்து எரிஞ்சிருக்கும். ஆனால் பைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து விழுந்திருக்காது. விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா பைல்ஸ் வந்து கீழே விழுந்தால் மட்டும்தான் வந்து அவுட் வந்து கொடுப்பாங்க. அதனால் நடுவர் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் வந்து கொடுக்கல. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரஷித் கான் வந்து பெரிய அளவில் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாரு. அதை வந்து பயன்படுத்திக்கிட்ட ரசல் பார்த்தீங்க அப்படின்னா ரஷித் கானை போயிட்டு வந்து வம்புழுத்திருப்பார். உடனே வந்து கடுப்பான ரஷித் பார்த்தீங்க அப்படின்னா ரசலை வந்து உதைப்பதற்கு வந்து காலை வந்து தூக்கியிருப்பார். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரசல் வந்து விலகி போயிருப்பார். ஸோ அதன் பிறகு ரெண்டு பேரும் வந்து கை கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு வந்து அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.